எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்க வேண்டாம், வல்வட்டித்துறையில் நடக்க அந்த பட்ட திருவிழா தான் போய் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பட்ட திருவிழா தைப்பொங்கல் தான் நடக்கிறது. போய் அந்த பட்ட திருவிழா எப்படி நடக்குது, என்ன மாதிரி என்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த பட்ட திருவிழா அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அந்த பட்ட திருவிழா எப்படி இருக்குன்னு இந்த காலையில் நாங்கள் பார்ப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள், இலக்கணக்கு 50 வரை பட்டங்களை ஏற்றுவதற்காக பதிவு செய்திருக்கின்ற பட்ட வல்லுநர்கள் உங்களுடைய பட்டங்களை ஏற்றுவதற்கு விரைவாக தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலக்கம் 50 வரை இலக்கங்களை கொண்ட பட்ட உரிமையாளர்கள் தங்களுடைய பட்டங்களை ஏற்றுவதற்காக தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பட்ட போட்டி திருவிழா 12வது ஆண்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 12வது பட்ட போட்டி திருவிழா இந்த வல்வெளித்துறையினுடைய உல்லாச கடற்கரையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆமாம், இலக்கம் 43 வான்வெளியிலே அரிய வகை வண்டு ஒன்று இப்பொழுது அந்த பட்டம் இப்பொழுது ஏற்றப்படுகின்ற அந்த காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வான்வெளியிலே அரிய வகை வண்டு வல்லுநர்களே, போட்டிக்காக பதிவு செய்த விண்ணப்பதாரிகள், உங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கங்கள் தொடர்பில் இலக்கம் 50 வரை உங்களுடைய இலக்கங்கள் அடிப்படையில் பட்டங்களை ஏற்றுவதற்கு உடன் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அந்த அறிவித்தலை அறிய தருகின்றோம். இலக்கம் 50 வரை, இலக்கம் 42, 44, 45, 46, 47, 48, 49, 50 இந்த இலக்கங்களை கொண்ட பட்ட வல்லுநர்கள் உங்களுடைய இலக்கங்களின் அடிப்படையில் உங்களுடைய இலக்கங்களுடைய ஒழுங்கின் அடிப்படையில் உங்களுடைய பட்டங்களை ஏற்றுமாறு அன்பாக காத்துக்கொள்கின்றோம். இங்கே நீல நிறத்திலே மஞ்சள் வர்ணம் அதன் அடியிலே அந்த வண்டியில் நிகழ்வுகள் ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஒரே அரங்கத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வு உல்லாச கடற்கரை மதவெடி வல்வெட்டித்துறை பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே வானத்திலே கதைகள் சொல்லுகின்ற பல வட்டங்கள், வினோதமான பல வட்டங்கள், விசித்திரமான
இந்த பொங்கல் திருநாளினுடைய மாலை பொழுது மாலை ஒரு மணி முதல் இங்கே பல பட்டங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. என்ன இலக்கம் என்பது எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, ஆனால் அது புகையிரதமாக இருக்குமோ என்று நாங்கள் நினைக்கின்றோம். இலக்கம் 40, நன்றி. இலக்கம் 40 புகையிரதம் அங்கே ஏற்றப்படுவதற்காக பட்ட வல்லுநர்கள் மிக உற்சாகமாக அதனை ஏற்றுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். தரையிலே நாங்கள் புகையிரதம் செல்வதை கண்டிருக்கின்றோம். இப்பொழுது வான்வெளியிலே அந்த புகையிரதம் செல்வதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் தரையிலே நீரிலே காண்கின்ற பல அற்புதங்களை வான்வெளியிலே இப்பொழுது இந்த வல்வெளி தொகையினுடைய வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழாவிலே இணைக்க முடியாத அளவிற்கு வானத்திலே இந்த பட்ட சாதனையாளர்கள் கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வல்வை விக்னேஸ்வரா சனசமுக சேவா நிலையத்தினுடைய பவள விழா நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. 75வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற விக்னேஸ்வரா சனசமுக சேவா நிலையம் மக்களினுடைய கலை கலாச்சார அம்சங்களை தொழில்நுட்பங்களை கல்வி அறிவை உயர்த்துவதற்காக இந்த சன சமூக சேவா நிலையம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் பல பட்டங்கள் வினோதமாக விசித்திரமாக ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா ஆமா இன்றைய இந்த பட்டப்போட்டி திருவிழாவில் அந்த உடல் இலக்கை தட்டிச்சலை இருக்கும் பட்டத்துக்காக ஒரு பொருள் தங்க நாணயத்தை எனக்கு வழங்கியுள்ளார் அவர்கள். பட்டம் கட்டிய வல்லுநருக்கு வழங்க இருக்கும் ஒரு பவுன் தங்க நாணயத்தை எனக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள் சீடை நிறுவனம் மானா ஸ்ரீதரன் அவர்கள். இரண்டாம் இடத்தை தட்டிச் செல்ல போகும் அந்த பட்டத்துக்குரிய 42, 43, 44, 45 இந்த இலக்கங்களை கொண்ட பட்ட வல்லுநர்கள் தங்களுடைய பட்டங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றது இலக்கம் 41. நீங்கள் நாட வேண்டிய உடையவர்களிடம் நர்மதா கோல் சொந்த
முதலாவது பட்ட போட்டி திருவிழாவிலே என குறிப்பிடப்படுகின்ற அந்த பட்டம் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் என்று வைத்து வீடுகளிலே பலர் வானொலிகள் இல்லாத நிலையிலே இந்த கடற்கரையிலே ஒரு வானொலியை வைத்து அதனூடாக பலர் இந்த கடற்கரை அடிவாடு